அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகின்ற தலைப்பு இயல் ஏழில் உரைநடை உலகம் சிற்றக்கல் ஒளி மாப்போ சிவஞானம் பக்கம் எண் 160. இதில் நுழையும் முன் கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலை. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்றுக்கு வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கும். இவ்வகையில் மாப்போ சிவஞானம் பற்றிய செய்திகள், அவர் வந்து வறுமையில் எவ்வாறு இருந்தார், வறுமையின் மூலமாக இழந்த கல்வி, அவருடைய நான் செவிச்செல்வம் பெற்றேன், அடுத்தது புத்தகத்தின் பித்தன் என்று பெயர், பேராய கட்சி காங்கிரஸ், வந்து 6 மாத கடுங்காவல், பல துன்பங்களை அனுபவித்து தான் அவர் வரலாற்று படித்திருக்கின்றார். அவரை பற்றி பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. இப்போ இந்திய விடுதலை போராட்ட அந்த வரலாற்றிலிருந்து 1906 அந்த ஆண்டிலேயே மிகவும் சிறப்புடைய ஆண்டாக அந்த ஆண்டு கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். இப்போது தென்னாப்பிரிக்காவில் அறப்போர் முறையை 1906 அந்த ஆண்டில்தான் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க சில நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஆண்டில் அதிகமாகவே நடைபெற்றன. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஒன்று, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் அறப்போராட்டத்தை சத்தியாகிரகம் காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் என்ற அறப்போராட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே ஆண்டிலே வ.உ. சிதம்பரனால் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் June 26 சென்னை ஆயிரவிளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். இப்போது June 26 அந்த ஆண்டில் சிவஞானம் அவர்கள் அங்கே பிறந்தார். நான் பிறந்த வட்டத்துக்கு ஆயிரவிளக்கு என்ற பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை என்னும் இருள் சூழ்ந்ததுதான். என் தந்தையார் பெயர் பொன்னுச்சாமி. அவருடைய தந்தையார் பெயர் வந்து பொன்னுச்சாமி, அன்னையின் பெயர் வந்து சிவகாமி. பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். அவருடைய உண்மையான பெயர் வந்து ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். அப்போ அது வந்து சரபையர் என்ற ஒரு முதியவர் தான் இவருக்கு வேறு பெயரை சூட்டி தான் சிவஞானி என்றே அந்த பெயரை சூட்டினார். பின்னாளில் அவர் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி என்ற பெயரை சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என்று நிலை பெற்றது. வறுமையால் இழந்த கல்வி. நான் பள்ளியில் 3 நுழைந்த 7 பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன்.
காலையிலேயே பாட புத்தகங்களோடு வராதற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார். இது எனக்கு பெரும் அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன். புத்தகம் வாங்க நோட்டு புத்தகம் வாங்க முடியாத காரணத்தினால் அவர் படித்த பள்ளியில் ஆசிரியர் அவருக்கு தண்டனை கொடுத்தார். பள்ளியை விட்டு வீட்டுக்கு செல்லுமாறு சொன்னார். இது அவமானமாகவே இருந்தது. இருந்தாலும் கூட அது வந்து அழுத வண்ணம் நான் அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன். நான் அழுவதற்கு அது அந்த அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டிற்கு விரட்டியதற்காக ஆசிரியரை என் தந்தையார் வாயார வாழ்த்தினார். இப்போது நல்ல வெயில் நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிய காரணத்தினால் அந்த ஆசிரியரை எதுவும் சொல்லாமல் ஆசிரியரை தந்தையார் வாயார வைத்தார். நல்ல வெளியில் நேரத்தில் வீட்டிற்கு விரட்டியதாக தந்தை வாயார வைத்தார் என வாயார் திட்டினார். முதலில் அன்பாக பேசுவதாக இருந்தாலும் எவ்வாறு இந்த வெயில் நேரத்தில் என் மகனை அனுப்ப உங்களுக்கு மனம் இருக்கின்றதுன்னு சொல்லி அவரை திட்டினார். அன்றோடு அவருடைய என் கல்வி முற்று பெற்று விட்டது. மூன்றாம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம் தமிழ்மொழி பாடப்புத்தகங்கள் தான். அந்த காலத்திலிருந்து மூன்றாம் வகுப்புக்கு தேவையான புத்தகம் என்பது ஆங்கிலம் தமிழ் இந்த மொழி பாடப்புத்தகங்கள் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் உரிமை இடம் தரவில்லை. இந்த இரண்டு புத்தகத்தை வாங்கி தருவது கூட அவருடைய பெற்றோருக்கு வசதி இல்லாமல் இருந்தது. செவிச்செல்வம் பெற்றேன். அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனக்கு இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன. அவருடைய அன்னையார் சிறு வயதிலிருந்து பயிற்றுவித்த அந்த பாக்கள் பாடல்கள் எல்லாம் அவருக்கு இலக்கிய பயிற்சிக்கான பல பாடங்களாக அமைந்திருந்தது. அதில் அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவோர் அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அவர்கள் அந்த அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை இந்த போன்ற அம்மானை பாடல்களை பாடுவார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடு எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். ஏட்டுக்கல்வி கிடையாது, செவி வழியாக சொன்ன அந்த பகுதிகளையெல்லாம் படித்து என்னுடைய இலக்கிய அறிவை நான் பெருக்கி வந்தேன். சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்வேன். சித்தருடைய பாடல்களை நான் படித்து மனப்பாடம் செய்தேன். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அடிக்கடி சொற்பொழிவுகள் மற்றவர்கள் பேசுவதை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவை நான் பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்து கொள்வேன். நல்ல கருத்துக்களை அப்பொழுது நான் ஏடுகளில் குறித்து கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ள, ஒன்று கல்வி மற்றொன்று கேள்வி. யான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமையால் போனதால் அந்த இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய
கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். நான் ஏட்டுக்கல்விதான் பெற முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் கூட கேள்வி ஞானத்தை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக என்னுடைய விருப்பத்தை காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. என்னுடைய கேள்வி ஞானம் உயர்வதற்கு காரணம் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளே ஆகும். புத்தக பித்தன், எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்கச் சொன்னால், என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கின்றேன். நான் அறியாமல் இருக்கின்றேன். எப்படியாவது அந்த உலகியல் அறிவையெல்லாம் நான் பெற வேண்டும், நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். இப்போ நூல் வாங்குவதற்கு போதிய அந்த வசதி இல்லாத அந்த காரணத்தினால், பணமில்லாத காரணத்தினால் பழைய புத்தகங்களை விற்கின்ற அந்த கடைக்கு சென்று அவருக்கு விருப்பமான புத்தகங்களை குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். சாப்பிடாமலே கூட அவருக்கு அந்த கொடுக்குற பணத்தை, ஒருவேளை ரெண்டு வேளை பற்றி இருந்தாலும் அதை புத்தகத்தை வாங்கிக் கொள்வார். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். என்னுடைய சொத்துக்கள் என்பது வேறு எதுவும் இல்லை, நான் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை மட்டுமே சேகரித்து வைத்துள்ளேன். பேராய கட்சி, இது காங்கிரஸ் கட்சி. 1931 காந்தி எர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல் காந்தியர்வின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படவில்லை. இப்போ அந்த அந்நிய துணிக்கடை என்ற மறியல் வந்து அடுத்தது காந்தியர்வின் ஒப்பந்தப்படி அங்கே அனுமதிக்கவில்லை. ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலேயே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன். இப்போது நம் நாட்டில் நடந்த இந்த அறப்போர்களில் அந்த ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலும் நான் தவறாமல் கலந்து கொண்டு நம் நாட்டிற்காக போராடினேன். 6 மாதம் அந்த கடும் காவல். 10/9/1932 தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். அப்போது தமிழா துள்ளியெழு என்ற தலைப்புடைய ஒரு துண்டறிக்கையை நான் வெளியிட்டேன். அதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். பழங்காலத்திலேயே பாண்டியனாண்ட பெருமையை கூறி சோழனாண்ட சிறப்பை சொல்லி சேரனாண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலைப் போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். சேர சோழ பாண்டியனுடைய அந்த வீர உணர்வுகளையெல்லாம் சொல்லி நாம் தமிழர்கள் நமக்காக போராட வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயருக்கு அந்த எதிராக அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த சிறுமியும் நினைவூட்டி
அந்த விடுதலை போரில் ஈடுபடுமாறு நான் தமிழர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடி காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்ட தவறினால் மேலும் 3 மாத கடுங்காவல். நான் 6 மாதமும் கடுங்காவலை வந்து அனுபவித்தேன். 3 மாதம்தான் கடுங்காவல் தொகையை நாம் கட்ட வேண்டும். ஆனால் இருந்தாலும் நான் பணத்தை கட்டாமல் 6 மாதம் அந்த கடுங்காவல் தண்டனையை நான் அனுபவித்தேன். இவ்வாறு தமிழ்நாட்டுக்காக நான் போராடி வருகிறேன் என்ற செய்தியை இதில் குறிப்பிட்டுள்ளார். மீதி இருக்கின்ற பகுதியை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.